தென்காசியில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குஜராத் பெண் கிருத்திகா உறவினருடன் செல்ல அனுமதி. இளம் பெண் எழுதி கொடுத்த மனுவை ஏற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் முக்கிய குற்றவாளியை வளைத்தது போலீஸ். ஹரியானாவில் பதுங்கியிருந்த இளைஞரை அழைத்து வந்து விசாரணை. ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக 3 மாநிலங்களில் தனிப்படைகள் முகாமிட்டு விசாரணை. கொள்ளையர்கள் புகைப்படம் கிடைத்திருப்பதாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தகவல். வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக சேலத்தில் முதலமைச்சர் தலைமையில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 14 தேர்தல் பணிமனைகளுக்கு சீல். விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தையில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு. அதிமுக ஆட்சியில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என வியாபாரிகள் ஆவேசம். இடைத்தேர்தலில் மூத்த குடிமக்களிடம் தபால் வாக்குப்படிவம் பெறும் பணி தொடங்கியது. மொத்தம் 352 பேரிடம் வீட்டிற்கே சென்று வாக்குகளை சேகரிக்கும் அதிகாரிகள். இடைத்தேர்தலில் திமுகவினர் நூதன முறையில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. உடலில் சந்தனம் பூசி மாலை அணிந்தபடி நடனமாடி ஆதரவு திரட்டினர். பிபிசி செய்தி நிறுவனத்தில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் கிளம்பியும் கணக்குகள் தொடர்பான ஆய்வு தொடர்கிறது. திரிபுரா சட்டமன்ற தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி வரை 67% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. டெல்லியில் பழங்குடியினர் திருவிழாவை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் வணிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்காட்சி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 4 துப்பாக்கிகள் பறிமுதல். கர்நாடகத்திலிருந்து காரில் கடத்தி வந்தவர்களை பிடித்து போலீஸ் விசாரணை. ஒன்றிய அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம் இன்றும் முடங்கியது. விண்ணப்பிக்க நாளையே கடைசி என்ற நிலையில் இணையதளம் முடக்கத்தால் தேர்வர்கள் அதிர்ச்சி. கேரள மாநிலம் பாலக்காட்டில் 50,000 ரூபாய்க்கு ஏலம் போன சேவல். கோயிலுக்கு பக்தர் காணிக்கையாக வழங்கிய சேவல் ஏலத்தில் விற்பனை. இந்திய கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா மீது மும்பையில் தாக்குதல். செல்ஃபி எடுத்துக்கொள்ள மறுத்ததால் காரையும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்குகிறது. 100வது டெஸ்டில் களம் இறங்கும் புஜாரா மீது எகிரும் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.